பறவைகளின் வருகை அதிகரித்து வருவதால் கண்மாய் ஒன்று சரணாலயம் போல் காட்சியளிக்கிறது. மதுரை அருகே உள்ள அந்த அழகிய இடத்தை பதிவு செய்கிறது இந்த தொகுப்பு. தாலைக்கோழி, காமன் கூட், சாம்பல் நிற நாரை, பர்பிள் ஹரன் அப்படிங்கிறது. அது போக இங்கே ரொம்ப அதிசயத்தக்க வகையில் இரண்டு பெரிய நாரயணங்கள், அதாவது ஒன்று வந்து பெலிகன் அப்படிங்கிறோம், இன்னொன்று வந்து பெயிண்டட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது. இந்த பறவைகள் வந்து அவ்வளவு ஈஸியாக யாரும் வந்து பார்க்கக்கூடிய பறவைகள் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 அடிக்கு மேலே உயரம் இருக்கக்கூடிய பெரிய பறவைகள். இவர் கூறும் இந்த பறவைகள் சங்கமிக்கும் இடம் மதுரையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிளாம் குளம் கண்மாய். தமிழகத்தில் உள்ள 350 வகையான பறவைகளில் பல அரிய வகைகள் இங்கு தங்கியிருப்பதாக கூறுகிறார்கள் ஆய்வாளர்கள். இது தவிர வலசை வரும் பறவைகளும் கிளாம் குளம் கண்மாயில் முகாமிடுகின்றன. வலசை வரும் பறவைகள் வந்து இங்கே அதிகப்படியான எண்ணிக்கையில் வந்து ஒரு 48 பறவைகளுக்கு மேலே பறவை இனங்களை ஒரே நேரத்தில் இங்கே நான் பார்த்துருக்கேன். அந்த நேரத்தில் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 5000-6000 பறவைகள் ஒரே கூக்குரலில், அவ்வளவு பறவைகள் இந்த ஒரு 5 கிலோமீட்டர் சர்க்கிளில் வந்து இங்கே இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அதிசயமானது. மதுரையில் வந்து இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. நீண்ட தூரத்திலிருந்து சரணாலயங்களை நோக்கி செல்லும் பறவைகள் இங்கு தங்கி இளைப்பாறி செல்வதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். பறவை இனங்கள் அருகி வரும் சூழலில் அவற்றை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் கோரிக்கை. புதர்ச்சீட்டு வகைகளில் கிட்டத்தட்ட ஒரு 15 வெரைட்டிகளுக்கு மேலே இந்த இடங்களில் வந்து ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பறவைகள் எல்லாம் பார்க்கலாம். அதனால் இந்த இடம் வந்து புதர் சார்ந்த பறவைகள் மற்றும் நீர் சார்ந்த பறவைகள் இது எல்லாமே வந்து அதிகப்படியாக இங்கே தங்கியிருக்கும். அதே போல் டர்ன்ஸ் அப்படிம்பாங்க. டர்ன்ஸ் அப்படிங்கிறது ஆலா பறவைகள் அப்படிமா. ஏன் ஆலா பறக்கிறாங்க அப்படிங்கிறாங்க, அந்த பறவை வந்து நான்ஸ்டாப்பாக பறந்துக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. அதில் வந்து விஸ்கோ டர்ன், ரிவர் டர்ன் அப்படிங்கிற 2-3 வகை டர்ன்கள் வந்து இங்கே எப்பயுமே காணலாம். ஒரு கூற்று இருக்குது என்னென்னா, பறவைகளும் பூச்சிகளும் தான் உலகத்தில் உள்ள 70% காடுகளை உற்பத்தி பண்ணியிருக்கு. நம்ம யாரும் காடுகளை, நம்ம வந்து காடுகளை உருவாக்க முடியாது, காடுகளை பாதுகாக்கத்தான் முடியும். அப்போது பறவைகளையும் பூச்சிகளையும் பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையில் உடனடியாக நம்ம இறங்கணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பறவைகளையும் பூச்சிகளையும் தொடர்ந்து நம்ம இழந்துகிட்டே வரோம். அப்படி பார்க்கும்போது பறவைகளையும் பூச்சிகளையும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா மனிதன் கொஞ்ச நாள் செத்து போயிடுவான். ஆனால் மனிதன் இல்லாமல் போனால் இந்த உலகத்தில் இருக்க எந்த உயிரினங்களாலும் வாழ முடியும். பல்லுயிர்களின் இருப்பிடமாக இருக்கும் கிளாம் குளம் கண்மாயை சரணாலயமாக மாற்ற வேண்டும் என்பதும் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கூடுதல் கவனம் செலுத்தி அரசாங்கம் இதை பறவைகள் சரணாலயம் அமைப்பதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் எடுக்கணும் நாங்கள் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறோம். இதை ஒவ்வொரு மதுரையில் இருக்கக்கூடிய அல்லது ஒவ்வொரு மனிதனும் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது. பல்லுயிர் சூழல், இந்த பல்லுயிரியத்தை பாதுகாக்கிற பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கு. இருப்பிட பறவைகள், வலசை செல்லும் பறவைகள் என ஆண்டுதோறும் பறவைகளின் மாநாடு நடைபெறும் இடமாக மாறிவரும் கிளாம் குளம் கண்மாயினை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்பது மதுரை மக்களின் எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் ஹரிகிருஷ்ணன்.